Hi friends, welcome to Zarzu Kitchen. இன்னைக்கு நம்ம Zarzu Kitchenல பார்க்க போறது டேஸ்டான chicken bread rolls. இத செய்யிறது ஈஸி. நான் செய்யற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா நீங்களும் ஈஸியா செஞ்சிரலாம். சோ வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை click பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். chicken bread roll செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 300 g boneless chicken எடுத்துக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கேன். நீங்க bone உள்ள chicken கூட நீங்க எடுத்துக்கலாம். இதே இப்ப சேம் ப்ரோசிஜர் தான். இப்போ நான் சின்ன சைஸ் பொட்டேட்டோவை பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், पेपर पाउडर 1/4 टीस्पून, गार्लिक रेंडे, उप्पु हाफ टीस्पून, वाटर हाफ कप, इतना तेव और कुकर नाम चिकन पोटेटो मसाला एला सेतुकलां इोड हाफ कप तन्नी सेतु इला ना मिक्स पड़ी इी टू फोर विसिल वेकलां कुकर सेंजा ईसिया सेंजिरलां सो कुकर नाम चिकन बॉयल पड़ा इना इतना बॉयल पड़ी एटें चिकन पोटेटो तीन नम ग्रैंड पड़ी एलम नम वेस्ट पड़ा इतना चिकन स्टाक वे नाम चिकन सूप ईसिया से चिकन सूपो वीडियो रेसीपी बटन पाजिकों इतना पोटेटो मैश पड़े चिकने मिक्स सेटा पल्स को इंबर स्टफिंग मसाला पाकल्ला और स्माल आनियन इतमी कट पड़ी एंजों को कट पड़ी एड़े गरम मसाला 1/4 टी स्पून मिளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் நான் எடுக்கல, நீங்க விருப்பப்பட்டா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ரெண்டு பல்லு பூண்டு கிரேட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நாம மசாலா செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் garlic சேர்க்கலாம். गार्लिक लाइटा फ्राई आने दो, आनी ने सेट कर लां। आनी नल्ला बादेगी रचे। इप्पन हमें ये रुत बच्चे मसाला इल्ला तेही बोलना सेट कर लां। मसाला का रखा हम पात करना। इप्पन आर्ट नामे मैश पन्ना चिकन ऐम पोटेटो ओवरी सेक लां। கடைசியா கொத்தமல்லி சேர்த்துறலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரியா இருக்கானு செக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம chicken stuffing ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம ரோல் பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம ரோல் பண்றதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் 5 to 6 ஸ்லைசஸ் எடுத்துக்கேன் முட்டை ஒன்னு எடுத்துக்கேன் பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கேன் முட்டைக்கு பதிலா நீங்க கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில கரைச்சி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிரெட் ஸ்லைசர் எடுத்து அதோட நாலு எட்ஜ் செய்து கட் பண்ணிக்கங்க இப்போ இத லைட்டா ரோலிங் பின்னால நாம ரோல் பண்ணிக்கணும் ஒரு பவுல்ல தண்ணி வச்சு பிரெட்டோட எட்ஜஸை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கங்க ஈரப்படுத்தினாதான் பிரெட் வந்து உள்ள வந்து ஸ்டஃப்பிங்க வச்சு க்ளோஸ் பண்றப்ப ஒட்டும் சோ இதோட சென்டர்ல நாம chicken stuffing வச்சிருக்கேன் ना वीडियो காமிக்கிற மாதிரியே செய்யுங்க இப்போ ஸ்டஃப்பிங்க பிரெட்ல வச்சிட்டேன் இதோட ஆப்போசிட் எட்ஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ரெண்டு எட்ஜஸ் ஏயும் இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி நாம க்ளோஸ் பண்ணிக்கணும் நான் வீடியோல செய்யற மாதிரியே செய்யுங்க பிரெட்ல ஈரப்பதம் இல்லைனா அப்பப்ப லைட்டா தண்ணீர் தொட்டு ரோல் பண்ணிக்கலாம் நம்ம இத ஈஸியாவே ரோல் பண்ணிரலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கங்க இப்போ நம்ம எக் எடுத்து லைட்டா mix பண்ணிக்கங்க இப்போ நம்ம ரோல் பண்ணத எக் மிக்சர்ல டிப் பண்ணிட்டு அத பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுக்கணும்
பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கோட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. நாம இத ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிரலாம். அடுப்புல ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் அடுப்ப சிம்ல வச்சுக்கங்க. ஹைல வச்சீங்கனா உடனே பிரெட் கருகிடும். இத வந்து நம்ம 1/1 சேர்த்து நாம நார்மலா ஃப்ரை பண்ற மாதிரி ஃப்ரை பண்ணனும். நாம பிரெட்ல இருந்து கட் பண்ண எட்ஜஸ் நாம வேஸ்ட் பண்ணிரவேனா அத லைட்டா காய வச்சிட்டு நாம மிக்ஸில கொடுத்து அடிச்சோம்னா அது பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடும். சோ அத வேஸ்ட் பண்ணிராதீங்க. இப்போ இந்த சிக்கன் ரோஸ்ட் செஞ்சு நாம ஃப்ரீஜர்ல கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். இத 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நம்ம வேண்டிய நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இத சூடா சாப்பிட்டா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இந்த சிக்கன் பிரெட் ரோல்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.